ஹே காயஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் வீடியோ டுடே. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கான்வர்சேஷன் புக் இருக்கு இல்லையா, மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பாட் தட். அண்ட் அது லிஸ்ட்டில் கான்வர்சேஷன் எடுத்து இன்னைக்கு நம்ம வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ தட் வாங்க, அதான் உங்களுக்கு அந்த கான்வர்சேஷன் புக் எவ்வளோ வர்த்துன்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஆல்ரெடி நான் வந்து பாலிடிக்ஸ், ப்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹவ் அப்லோட் 3 சாம்பிள் வீடியோஸ் அண்டர் ஸ்பெஷல் வீடியோ பிளேலிஸ்ட். அண்ட் இதுவும் அதே பிளேலிஸ்ட்டில் தான் போட போகிறேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக இந்த கான்வர்சேஷன் புக் ரொம்ப வர்த்தாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் வி கெட் இன் டு த டாபிக், இட்ஸ் அ ஜென்டல் ரிமைண்டர் ஃபார் யூ கேஸ் தட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் வீடியோஸ் ஆர் அவைலபிள் அட் ரேட் ஆஃப் 3000 ருபீஸ் ஆஃபரில் கொடுத்துருக்கேன். அண்ட் July 31st தான் இந்த ஆஃபர் இருக்க போகுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், உங்களுக்கு ஆல் தி ஹிடன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டிப்ஸ் வீடியோஸ் தென் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் நான் கொடுத்துருவேன். அண்ட் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து 2500 கொடுக்குறேன். கைஸ், இதை விட கம்மியாக ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து நோ படி வில் டீச் யூ. ஐம் டெல்லிங் யூ, டோன்ட் ப்ளீஸ், நோ ப்ளீஸ், நெவர் எவர் பார்கெயின் வித் மீ. ஏன்னா நான் கொடுத்ததே அஃபோர்டபுள் ரேட் தான், உங்களுக்கே தெரியும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் பை திஸ், ஐ எம் நாட் ஃபோர்ஸிங் எனிபடி, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கேன் ஓன்லி பை திஸ். வெல், லெட் ஸ்டார்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்வர்சேஷன் புக்கில் ஏதோ ஒரு பேஜில் நான் ரேண்டமாக ஒரு ஸ்னாப் எடுத்து நான் சொல்லியிருக்கேன். லுக் அட் தி ஃபர்ஸ்ட் ஒன். வாட்ஸ் தட், வாட்ஸ் தட் பேண்டேஜ் ஃபார், அது என்ன, வாட்ஸ் தட் பேண்டேஜ் ஃபார், அந்த பேண்டேஜ் எதுக்காக. இட்ஸ் அன் இன்ஜுரி, இட்ஸ் அன் இன்ஜுரி, இது ஒரு காயம். ஹவு, இஸ் இட் அ ஸ்லைட் ஆர் சீரியஸ் இன்ஜுரி. ஹவு, எப்படி, இஸ் இட் அ ஸ்லைட் ஆர் சீரியஸ் இன்ஜுரி, அது சின்ன காயமா இல்லை ரொம்ப சீரியஸான காயமா. வெல், ஐ காட் மை ஃபிங்கர் இன் த டோர், ஐ காட் மை ஃபிங்கர் இன் த டோர், நான் என்னோட விரலை கதவில் சிக்க வச்சுக்கிட்டேன். தென் He tore his shirt on the chair as he stood up. He tore his shirt on the chair as he stood up. அவன் எந்திரிச்சு நிற்கும்போது அந்த சேரில் வந்து மாட்டி அவன் ஷர்ட் வந்து கிழிஞ்சிருச்சு. Then, the nail caught her dress. The nail caught her dress. அப்படின்னா அவளோட ட்ரெஸ் வந்து ஆணியில் மாட்டிக்கிச்சு, சிக்கிக்கிச்சு. Her dress caught on a nail. Her dress caught on a nail. அவளோட துணி வந்து அந்த ஆணியில் சிக்கிக்கிச்சு. Her sari got caught in the door. நல்ல பாருங்க, her sari got caught in the door. Got caught. Okay? Her sari got caught in the door. அவளோட சாரி வந்து டோர்ல மாட்டிக்கிச்சு. A rug caught her foot and she fell. A rug caught her foot and she fell. Rug அப்படின்னு சாக்கு, ஓகேங்களா, சாக்கில் வந்து கால் மாட்டி அவ கீழே விழுந்துட்டா. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னதான் நல்லா பேசினாலுமே, சின்ன சின்ன எக்ஸாம்பிள், சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வி கேஸ் வில் மேக் மிஸ்டேக்ஸ். ஸோ அது எல்லாமே இந்த புக்கில் உங்களுக்கு அவுட் அண்ட் அவுட் கிளியர் கட்டாக நான் கொடுத்துருப்பேன். டு யூ டேக் தோசா டெய்லி, டு யூ டேக் தோசா டெய்லி, நீ டெய்லி ஐ மீன் தினமும் வந்து தோசை சாப்பிடுவியா? நாட் டெய்லி, தினமும் இல்லை, பட் ஆன் ஆல்டர்னேட் டேஸ், பட் ஆன் ஆல்டர்னேட் டேஸ். ஆல்டர்னேட் டேஸ் அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஓகேங்களா. That's on Monday, on Wednesday, on Friday. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், மண்டே ஒரு நாள் விட்டால் வென்ஸ்டே. அது வென்னஸ்டேன்னு சொல்லக்கூடாது, நம்ம சின்ன வயசுலேருந்து வென்னஸ்டே, வெட்னஸ்டேன்னு சொல்லி பழகுவோம், தட்ஸ் ராங். அங்கே வந்து டி வந்து சைலண்ட், யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் வென்ஸ்டே, ஓகேங்களா. வென்ஸ்டே ஆன் ஃப்ரைடே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ரேண்டம் பேஜ் ஐ ஹவ் ஜஸ்ட் டேக்கன் அப் ஓவர் ஹியர். வாட் கைண்ட் ஆஃப் விமன் இஸ் ஷீ, வாட் கைண்ட் ஆஃப் விமன் இஸ் ஷீ, அவள் என்ன மாதிரியான பொம்பளை. ஐ ஹவ் மெட் ஹர் ஒன்லி ஒன்ஸ், I have met her only once. நான் ஒரே ஒரு தடவை தான் அவளை சந்திச்சிருக்கேன். ஷீ இஸ் சாஃப்ட் ஹார்ட்டட். சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னா இலகன மனசுங்கிற மாதிரி, கைண்ட் அண்ட் ஜென்டில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து அன்பாக பாசமாக ஒரு நீட்டான ஒரு ஹார்ட் அவங்களுக்கு இருக்குது, அதை குட் கேரக்டர்னு சொல்லலாம். பட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஹார்ட் ஹார்ட்டட், பட் ஹர் ஹஸ்பண்ட் இஸ் ஹார்ட் ஹார்ட்டட். ஹார்ட் ஹார்ட்டட் அப்படின்னா கல்லஞ்சுடையவன், அதை கல்லஞ்சுக்காரன் அப்படின்னு அர்த்தம். Is walking a good exercise? Is walking a good exercise? Walking vandu nalla exercise ah? Yes, it's a good exercise to burn off excess energy. Ilena, it's a good exercise to get rid of excess energy. Burn off appadina erikirathu, get rid of na adutu velakirathu. Adhaavadhu nam nadandhom appadina nam excess ah thevillada excess energy la nam odamla irundhu veliyirradhukku oru nalla exercise na walking. Then எட்டப் அண்ட் பெட்ரைடு, பெட்ரைடு அப்படின்னா காட்டி கொடுத்தான், காட்டி கொடுக்கறது பேர் பெட்ரை, இங்கே பாஸ்டன்ஸ். எட்டப் அண்ட் பெட்ரைடு கட்டபொம்மன் டு த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் கிட்ட கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டி கொடுத்துட்டான்.
கேன் வி கால் இம் அ ட்ரைட்டர் கேன் வி கால் இம் அ ட்ரைட்டர் அவனை வந்து ட்ரைட்டர் அப்படின்னா தேச துரோகி, ராஜ துரோகி, துரோகி, வாட் எவர் என்ன வேணால் சொல்லிக்கலாம். கேன் வி கால் ஹிம் அ ட்ரைட்டர் அவனை வந்து நம்ம துரோகின்னு சொல்லலாமா? எஸ் வி கேன், எஸ் வி கேனா நம்ம சொல்லலாம். ஈவன் நவ் த பெட்டர் இஸ் கால்ட் எட்டப்பன், இப்போ கூட வந்து துரோகி எல்லாத்தையும் நம்ம எட்டப்பன் தான் சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் வி சே ரைட் எட்டப்பன் வேலை பார்க்குறான், அதே தான் வந்து டியூகோஸ் வந்து எட்டு வேலை பார்க்குறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தட்ஸ் வாட் வெல் ட்ரீசன் ரீசன் மாதிரி ட்ரீசன் ஓகேங்களா. ஸோ ட்ரீசன் அப்படின்னா ராஜ துரோகம், ட்ரச்சரி அப்படின்னா துரோகம் ஓகே. அது ட்ரீன் ஸ்டார்ட் ஆகுது, ட்ரீன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி ட்ரீச்சரின்னு சொல்லிடக்கூடாது. யூ ஹேவ் டு ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ட்ரச்சரி, ட்ரீசன் ட்ரச்சரி, ட்ரீசன் ராஜ துரோகம், ட்ரச்சரி துரோகம், டிஸ்லாயல்ட்டி விஸ்வாசமின்மை அதுவும் ஒரு விதத்தில் துரோகம் தான். லாயல்ட்டி அப்படின்னா விஸ்வாசமாக இருக்கிறது, டிஸ்லாயல்ட்டி அப்படின்னா விஸ்வாசம் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் Do you mind if I ask you a personal question? Do you mind if I ask you a personal question? Do you mind if இது ஒரு ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு ஒரு பொலைட்டாக குவஷின் கேட்குறது. Do you mind if I ask you a personal question? ஒரு தனிப்பட்ட உன்னோட பர்சனல் க்வெஸ்டின் கேட்டால் நீ ஏதாவது குச்சிப்பியா, ஐ மீன் உனக்கு ஆட்சேபணம் இருக்கா, உனக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, இந்த மாதிரி கான்செப்டில் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டே வரும். யூஆர் மை பாசம் ஃப்ரெண்ட், யூஆர் மை பாசம் ஃப்ரெண்ட், பாசம் ஃப்ரெண்ட் அப்படின்னா உயிர் நண்பன் அப்படின்னு அர்த்தம். யூ கேன் ஆஸ்க் எனி க்வெஸ்டின்ஸ் அபவுட் மை பர்சனல் லைஃப், யூ கேன் ஆஸ்க் எனி க்வெஸ்டின்ஸ், நீ என்ன க்வெஸ்டின்ஸ் வேணாலும் என்னோட பர்சனல் லைஃப் பற்றி கேட்கலாம். ஐ எம் நாட் கோயிங் டு ஹைட் எனி திங், ஐ எம் நாட் கோயிங் டு ஹைட் எனி திங், அதையும் மறைக்க போகிறது இல்லை. இதெல்லாமே வந்து நம்ம டிப்ஸில் வந்து உங்களுக்கு கோர்ஸில் சொல்லி கொடுத்துருப்பேன், எப்படி சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் ஆகுது, எப்படி ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் வாட் ஐ எம் டெலிங் யூ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வர்த்தாக இருக்கும், அண்ட் ஈஸியாக இங்கிலீஷ் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம். வெல் கெட்டிங் பேக் டு த டாபிக், பர்சனல் லைஃப், ப்ரைவேட் லைஃப் அப்படின்னா அவங்க அதிலே கொடுத்துருக்காங்க, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு. தென் டோன்ட் லிசன் டு அதர்ஸ், டோன்ட் லிசன் டு அதர்ஸ், மற்றவர் சொல்வதை கேட்காதே, பி யோர் செல்ஃப். ஸோ பி யோர் செல்ஃப் அப்படின்னா நீ நீ யாரு, ஆக்ட் நார்மலி, நீ நீ யாரு, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய, யார் பேச்சையும் கேட்காத. அதாவது இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வரும்போது பி யோர் செல்ஃப்னு சொல்லலாம், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய, திங்க் ஆஃப் யோர் செல்ஃப் அந்த மாதிரி. I am not a child, நான் ஒன்றும் குழந்தை இல்லை. ஐ நோ வாட்ஸ் ரைட் அண்ட் வாட்ஸ் ராங், எனக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் தட் இஸ் ஆல் அபவுட் த வீடியோ. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து இந்த கான்வர்சேஷன் புக் இருக்கும், வாங்கினவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அனதர் திங் இஸ் தட் உங்களுக்கு பாலிட்டிக்ஸ் தென் ப்ரேயர்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஸ்பெஷல் வீடியோஸ் கடையில் நான் போட்டிருப்பேன், சாம்பிள் வீடியோஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த காஸ்ட் ஆஃப் திஸ் புக் இஸ் 600 ரூபீஸ், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ see you on the next video. Until then, bye-bye, take care.